யூஸ் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனாக ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நான் அப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் கொண்டு வர போகிறேன். அண்ட் இதில் நம்ம லைவாக வித்ட்ராவல் வந்து எடுத்துருக்கோம், நீங்கள் எனி டைம் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஒர்க்கு வந்து அன்லிமிட்டடாக இருக்க போது, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க, அதை நீங்கள் ஈஸியாக வந்து வித்ட்ராவல் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு 24 hours உங்களுக்கு பேடிஎம்லேயோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது யூபிஐ பேமெண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐயோட ஐடிக்கோ வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக விழுந்துடும். ஸோ நம்ம லைவாக பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட மணி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.1 ரேட்டிங் இருக்குது அண்ட் ப்ளஸ் 189 மெம்பர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அண்ட் 10,000 ப்ளஸ் பீப்புள்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இது நியூவாக லான்ச் பண்ண ஆப் அண்ட் இதுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் நீங்கள் எந்த ஒரு ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த 3+ ரேட்டிங். ஸோ இப்போ வாங்க இந்த ஒரு அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். இதில் உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. யூசர் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கெலாம் எந்த மாதிரி நேம் கொடுப்போமோ அந்த மாதிரி அண்டர் ஸ்கோர்லாம் போட்டு யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து 1 time தான் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் ஃபஸ்ட் டைம் என்டர் பண்ணும்போது என்ன என்டர் பண்ணுறீங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ஃபோன் நம்பர், ரெஃபரல் கோட் அப்படிங்கிறதுல கீழே மேலே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து டிக் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி மாதிரி வரும். ஜஸ்ட் அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு நீங்கள் வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் ஒர்க் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணலாம். இதில் என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களால் வீடியோ பார்க்குறது மூலிமா ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இன்னும் 2-3 மெத்தட்ஸ் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிக்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிச்ச யூசர்ஸ்லாம் வந்து என்னென்னா 2 photos வச்சுட்டு பேட்டில் போடுவாங்க. எந்த உங்கள் பிக்சர் நல்லாயிருக்கா, என் பிக்சர் நல்லாயிருக்கா, அந்த மாதிரி பேட்டில் வந்து போடுவாங்க. ஸோ இந்த பேட்டில் நம்ம ஓட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் கீழே இப்போ ஸ்லைட் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன பேட்டில். அப்போ இப்போ கரண்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்க பேட்டில் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா மேலே இருந்தால் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த பேட்டில்ஸ்லாம் ஸோ 5 பேட்டில் தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து அன்லிமிட்டடான பேட்டில்ஸ் தான் இருக்குது. அது எப்படி அன்லிமிட்டடான பேட்டில்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ எத்தனை பேட்டில்ஸ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணால் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஒரு அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே காயின்ஸில் தான் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஓட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ரெட்டு க்ரீனுன்னு இருக்கிறதெல்லாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் சைடில் ஒரு டேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு புதுசாக ஓட்டிங் வரும். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதை ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் ஓட் 1 வந்து பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஓட் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஓட் பண்ணியாச்சு 2, அதுக்கடுத்து ஓட் பண்ணிக்கலாம். ஸோ 3rd ஓட்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஆட் வந்துட்டு. ஸோ எதுக்காக இந்த ஓட்டோட கவுண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எத்தனை ஓட்ஸ் வந்தால் எவ்வளோ காயின்ஸ்னு உங்களுக்கு தெரியறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓட் பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி நான் ஓட் பண்ணியிருந்தது. ஸோ இது வந்து 4th ஓட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் வந்திருக்கு. ஸோ இது வந்து 5th ஓட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஈவெண்ட் முடிஞ்சிட்டு ஸோ திரும்ப அந்த கிராஸ் சிம்பிளை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த இமேஜ்க்கு நம்ம லைக் பண்ணிக்கலாம். 6th, அடுத்து இந்த இமேஜ் 7th, அடுத்து இந்த இமேஜ் 8th, அடுத்து நெக்ஸ்ட் இமேஜ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இதை ஓட் பண்ணிக்கலாம். 9th ஆட் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். 10. இப்போ நம்ம மொத்தமாக ஒரு 10 likes வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் 10 likes பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காயின் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ 10 likes போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காயின் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் லைக் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு வே எப்படி மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி லைக் பண்ணுறது வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக வந்துட்டுருக்கும், ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா.
ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயின் சிம்பிள் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதில் வாட்ச் ஆட் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு ரூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஆட் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காயின்ஸ் வந்து கிடைக்காது. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆடை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், நடுவில் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் வந்து அதுக்கான காயின்ஸ் வந்து கிடைக்காது, நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் ஆட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு ஆட் வரும், அந்த ஆட் முடியட்டும். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 seconds ஆடு தான் பார்த்தோம். ஸோ 30 seconds ஆடு பார்க்குறது மூலயமா உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 coins வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எவ்ரி 5 minutes ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ஆடை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கே தெரியும், ஆட்ஸ் பார்த்தனால 2 coins வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது 2 மேஜரான வே இந்த ஆப்பில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னொன்று என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இமேஜ் பேட்டில் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து அதாவது நீங்கள் ஒரு 20 rupees இப்போ ஃபீஸ் கொடுத்து நீங்கள் இன்னொருத்தவங்களோட இமேஜ் கூட நீங்கள் வந்து போட்டி போடலாம். அதில் எதுக்கு உங்களுக்கு வந்து லைக் அதிகமாக வருதோ உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வரும். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியான இமேஜ் கொடுக்கீங்களோ அவ்வளோ குவாலிட்டியாக உங்களுக்கு வந்து ஓட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து இது மூலியமாகவும் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இன்னொரு மெத்தட் வந்து பாருங்கள் இதில். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் பேட்டில்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய குவிஸ் இதில் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் செக்ஷனில் குவிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் மியூசிக் குவிஸு, டெக்னிக்கல் குவிஸ்னு என்னெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ மியூசிக் குவிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபாப்போட மியூசிக் குவிஸ் வந்து இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னொன்று வந்து காட்டுறேன். ஸோ வெப் சீரீஸ் குவிஸ் வந்து இருக்குது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம்ஸ்லேருந்து ஒரு குவிஸ்ஸு, ஹாரி பாட்டர் குவிஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ்லேருந்து ஒரு குவிஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி மணிக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இந்த மாதிரி நமக்குலாம் அண்ட் ரொம்ப பாப்புலரான ஒரு வெப் சீரீஸ்லேருந்து கூட உங்களுக்கு குவிஸ் மாதிரி கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலிமா கூட உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து தராங்க. அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அதாவது பைத்தான், ஜாவா, C++, மிஷின் லேர்னிங் இதிலலாம் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த குவிஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இதில் நாலேஜ் கூட கெயின் ஆகுது. அண்ட் இது போக நிறைய பிரெயின் கேம்ஸ் கூட இதில் இருக்குது, நீங்கள் அதன் மூலிமா கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட் எதுவும் போடாததுக்கு பதிலாக இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் க்வெஸ்சன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷு, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்னு எல்லாமே இருக்குது. நீங்கள் இதை அதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய பெய்டு மார்க் அப் டெஸ்ட் வந்து போடுறது. ஸோ இந்த மாதிரி வேஸில் வந்து நீங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷன்லேருந்து நிறைய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 110 coins இருக்குது. ஸோ இது எப்படி வித்ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபைல் இமேஜை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட காயின்ஸ் அமௌண்ட் வந்து காட்டும், அதுலேருந்து தான் நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட போதுமான காயின்ஸ் இல்லை, ஜஸ்ட் நம்ம உட்காந்து ஃபுல்லாக ஏர்ன் பண்ணி பார்க்கலாம் ஒன்று ஒரு ஆப்ஷனாக. அதுக்கடுத்து எனக்கு கரெக்டான வித்ராவல் அமௌண்ட் வந்த பிறகு நான் உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணுன்னு சொல்கிறேன். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வித்ரா அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 100% த்ரெஷ்ஹோல்டு, இது வந்து நான் 100% ரீச் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் வித்ரா ஆக முடியும். ஒன்ஸ் நம்ம 100% ரீச் ஆன பிறகு இதிலேருந்து எப்படி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1147 coins இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து வித்ரா அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் இந்த வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மொத்தம் 1147 coins இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட்டே இதிலே கொடுத்துருப்பாங்க, ஒரு காயின் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கா கன்வெர்ட் ஆகுது அப்படின் இருக்கும். ஸோ அதோட கன்வர்ஷன் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 114.7 rupees வந்து மொத்தமாக இருக்குது, பட் உங்களால் வித்ராவல் பண்ணுற முடியது வந்து 104.7 rupees தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கொடுத்த அந்த 100 coins வந்து அவங்க வந்து சைனப் போனஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து இப்போ வந்து வித்ரா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்கும். இந்த ஸ்லைடரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வித்ரா பண்ணணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமமாக நீங்கள் 100 coins இருந்தால் தான் வித்ரா பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ 10,000 coins, 5,000 coins அப்படின்லாம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இப்போ நம்மக்கிட்ட வந்து மினிமம் வித்ராவலே வந்து 100 rupees தான் வித்ராவல் பண்ண முடியும், அதனால் நம்ம ஃபுல் ஸ்லைடராக தான் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட பேமெண்ட் மெத்தட் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ சைடில் இருக்க இந்த ஆரோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பேடிஎம்மா யூபிஐ ஐடியான்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பேடிஎம் தான் சூஸ் பண்ண போகிறேன்.
ஓகே, நீங்கள் பேடிஎம்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கிடைக்கும். இதில் உங்களோட பேடிஎம் அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து சூஸ் ஆயிரும். கீழே வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணும். ஸோ உங்களோட பேடிஎம் ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத இங்கே கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்னோட பேடிஎம் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹென்ஸ் இப்போ வந்து நம்மளோட பேடிஎம் ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வித்ராவல் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்பப்பில் 24 hours உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 hours எனக்கு வந்து பேடிஎம் மூலியமாக பேமெண்ட் வந்துட்டு அந்த பேமெண்ட்டை தான் இப்போ நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்கீங்க. இதோட ப்ரூஃபை நான் டெலகிராம் குரூப்லேயும் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.